டேஸ்ட் தி டெய்லி. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க ஒரு புகைப்படத்தை, அது சம்பந்தமா அமைச்சரும் விளக்கமும் கொடுத்துருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த சந்திப்பை? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. இது ரெண்டு விஷயமா நாம இதை பார்க்கலாம். ஏற்கனவே வந்து பிடிஆர் துறையில வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஆடியோ லீக் ஆகி அது பெரிய அளவுக்கு வந்து வைரல் ஆகி அதன் அடிப்படையில அவருடைய அந்த இலாக்காக்கள் மாற்றப்பட்டு அவர் டம்மியா வந்து அவரை வந்து ஆக்கி இருக்கிறதெல்லாம் வந்து ஊடகத்துல வந்து வெளிவந்தது கரெக்டா. அதே நேரத்தில் வந்து கட்சிக்காரர்களுக்கும் தெரிய வரும், பொதுமக்களுக்கும் தெரிய வரும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா வந்து இப்ப போய் அவர் வந்து சந்திச்சிருக்காருன்னா திமுக வந்து இது மாதிரி 35,000 கோடி வந்து வந்து இந்த மாதிரி எங்க வச்சிட்டு இருக்குன்னு தெரியாம அவர் இந்த வெறுப்புல நம்மள வந்து எதுலையுமே வந்து கண்டுக்கிறது இல்லை, நம்ம அவமரியாதை பண்றாங்க. அதே நேரத்துல வந்து பிஜேபி சேர்றதா கூட ஒரு முயற்சி இருக்கலாம். அதே நேரத்துல வந்து 35,000 கோடி வந்து அது குறித்த தகவல் சொல்லிருக்கலாம். அது என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. ஆனா ஒன்னு ஒரு விஷயம் என்னன்னா குரங்கு வந்து குட்டி விட்டு ஆழம் பாக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குரங்கு பொறுத்தவரை வந்து குட்டி வந்து விட்டு ஆழம் பாக்குற ஒரு பழமொழி. அது நான் யாரையும் குரங்குன்னு சொல்ல மாட்டேன், அந்த பழமொழி தான் நான் சொல்றேன். நானு அதன் அடிப்படையில வந்து திமுகவுடைய ஒரு அதாவது பிஜேபியினுடைய பி டீம் அதே போல திமுக பி டீம் என்ற அடிப்படையில ரெண்டு பேரும் பரஸ்பரம் வந்து திரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய கருத்தை வந்து அங்க போய் சொல்லிக்கலாம். உங்களுக்கு எப்போதும் நாங்க எதிரிகள் இல்ல, எப்போதுமே நண்பர்கள் தான். அதனால நீங்க நாங்க எது பேசலாம், அடிக்கிறது போல அடிப்போம், அழுகிறது போல நீங்க அழுவுங்க, அது பத்தி பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கூட சொல்லிருக்கலாம். நீங்க சொன்ன ரெண்டு விஷயம் தான், நீங்க ரெண்டு விஷயம் சொன்னீங்க, அந்த ரெண்டு விஷயம் சம்பந்தமாவே கேள்வி இருக்கு. அதாவது நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஒரு டம்மியா துறை மாத்திரி டம்மியா உட்கார வச்சிருக்காங்க சொன்னீங்க, அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. தெளிவா சொன்னாரு, இந்த துறையில வளர்ச்சி தேவைப்படுது, ஒரு எழுச்சி தேவைப்படுது, அதனாலதான் அமைச்சரை வந்து நான் வந்து வேற ஒரு இலாக்கா மாத்திருக்கேன்னு முதலமைச்சரே சொல்லியிருந்தாரு. இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஆட்சியில் இருக்கும் போதும் பிரதமர் வரும்பொழுது போய் பாக்குறதோ அல்லது ஒரு மரியாதை நிமித்தமா சந்திக்கிறதோ ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க போய் பாக்குறதெல்லாம் இயல்பா நடக்கிறது தானே? யார் ஆட்சியில் இருந்தாலும் அங்கிருந்து வரும்போது போய் பாக்குறது எப்பவுமே இயல்பு தானே? அதன் அடிப்படையில அரசின் ஆணையை ஏற்று நான் போய் சந்திச்சேன்னு சொல்றாரு, அதுல எது தப்பு இருக்கானே? நீங்க அது வந்து தயவு ஜஸ்டிஃபை பண்ண வேணாம். ஏன்னா இல்ல இல்ல, நான் நடந்ததை சொல்லியிருக்கேன், நான் வந்து நடந்ததை சொல்லியிருக்கேன். இல்ல, அது வந்து ரகசியன்றது வேற, வெளிப்படையன்றது வேற. நாங்க போய் யாருமே ரகசியமா பாக்கலையே. இயற்கைக்குதான் தெரியும். அதனால வந்து காலப்போக்கில் வந்து அது கண்டிப்பா வந்து ஒரு ஒரு உண்மை நிலை வந்து கண்டிப்பா வெளியே வந்துதான் ஆகும். அது காலத்தின் கட்டாயம் பாக்கலாம் சார். இணைப்புல வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. Taste the daily.